தெய்வத்தின் குரல். பசுவுக்கு ஒரு வாயுரை. தெய்வமாக பூஜை பண்ணுவது இருக்கட்டும், அது சிலர்தான் பண்ண முடியும். ஆனால் எவரானாலும் பண்ண வேண்டிய கடமையாக ஒன்று இருக்கிறது. கோவுக்கு ஆகாரம் போடுவதுதான் அது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்கு கைப்பிடி அளவு புல்லாவது கொடுக்க வேண்டும். கோக்ராசம் என்று இதை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. கிராசம் என்றால் ஒரு வாய் ஆகாரம். கோக்ராசம் என்பதை வைத்துத்தான் புல்லுக்கு இங்கிலீஷில் கிராஸ் என்று பெயர் வந்திருக்கிறது. திருமூலர் திருமந்திரத்தில் பிரதி தினமும் ஜீவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஈஸ்வரனுக்கு ஒரு பச்சிலை, அதாவது வில்வபத்திரமேனும் அர்ச்சிப்பது, ஒரு கைப்பிடியாவது ஆகாரம் பிச்சை போடுவது ஆகிய இரண்டுக்கும் நடுவில் கோக்ராசம் கொடுப்பதையும் சொல்லியிருக்கிறார். முடிவாக ஜீவர்களிடம் இனிமையாக பேசுவதையும் சொல்லியிருக்கிறார். யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே.